இப்ப இருக்கிறவையா இப்ப அருள் இல்லாதவன் அப்ப ஜெண்டமாதர் இப்ப என்ன பேசுறீங்க இது பேர் என்ன இது பேர் கை இது பேர் என்ன வாய் இது பேர் கை அது பேர் வாய் வள்ளியம்மா என்ன சொல்றாங்கன்னா சாமிய கைய வாய குத்தி பின்னாடி போய் சொல்றாரு அது பேர் என்னயா அது அப்படி வாசிக்கீங்க அது எதுல இருக்கு அது பேரு அதுக்கு பேரு வாய் சாமி என்ன சொல்றாருன்னா ஆல்ரவுண்டர் வாய குத்தி பின்னாடி போய் சொல்றாரு அது சொல்லு அப்ப இப்ப இருக்கிறவ யாரு இப்ப இருக்கவன் அருணகிரிநாதன் யாரே சொன்னே அருணகிரிநாதன் என்பவர்தான் உண்மை என்ன பேசுறீங்க கண்ணை நோண்டி காக்காக்கி போட்டு வந்துரு தெரியுமா என்ன சேலத விடுது எப்பெருமா அன்புற பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூர்ண பத்மன் என்று சொல்லக்கூடிய சேவல் கொடி நான் அக்கினுவா சொன்னேன் என்ன அவன் அடிவிட்டாக்கி அவன் எப்ப இருந்தாரு वी என்னமா கொள்ளுங்க மைனே கைய விட்டு கால விட்டு கழுத்த விட்டு இடுப்பு விட்டு நீ என்னதே வெட்டன இருக்குது மிச்சா எல்லாத்தையும் வெட்டிட்டு போ என்ன வாய்மையா பேசுறீங்க என்னமா பிரச்சனை உங்களுக்கு இப்ப இருக்கவே இப்ப இருக்கவன் யாரா சூரவதுமன் அப்ப இப்ப அக்ரேவன் இல்ல இல்ல பேஸ் என்ன ஒரு பிரச்சனை இருக்கவே யாரு இப்ப இருக்க சூரவதுமன் நான் யாரை சொன்னேன் சூரவதுமன் சூரவதுமன் என்று சொல்லக்கூடியவர்தான் உண்மை என்ன பேசுறீங்க அதுக்கு சொல்லலமா ஆமா பிர இஷ்டத்துக்கு பேசுறீங்க நீங்க சாமியத்துக்கு பேசுறீங்க அது வாய்மையா பேசி பேசுறீங்க சட்ட பேசுறீங்க சௌரல் பேசு சாமி அல்லையா மாரு ஒரு நிமிஷம் தான் கிராம பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நாடகம் அருமையான நாடகம் அமைப்பாளர் அருமையான அமைப்பாளர் மாதவன் சாப்பாடு ரொம்ப சேர்ப்பில் அருமையாக இருந்துச்சு ஆமாம் அதே மாதிரி கிராமம் நல்ல ரசிகர் ஆமாம் நல்ல ஆதரவு பற்றின ரசிகர் நான் இது எதிர்த்து வரேன்னா இந்த மாதிரி படித்தவங்க போடுறப்ப ஆமாம் அது தந்தாலும் படித்த நாரதர போடணும் கண்டிப்பாக சும்மா பொண்ணு பேச தெரியாம நாரதர போட்டு நாரதமே ஏ பச்சவதி பேரே என்ன கொஞ்சம் குடிச்சவங்க உள்ள இறங்கலாடே இருக்கவே கொஞ்சம் குடிச்சங்க சிறுவன்யாண்டா என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடா இப்படி படிச்ச நாரதர போடல படிச்சவங்க போடணும்னு சொன்னேன் இந்த மாதிரி பச்சப்பிள்ளைய போட்டு நாரமே கட்டி போச்சுண்ணே இப்ப என்னடா கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி படிச்சவங்க போறப்ப அதுக்கு இந்த மாதிரி படிச்ச நாரத போறவங்க ரெண்டாடே எதுக்கு சொல்றேன் என்னடா சொல்றேன் இருக்கு ஏ சாமி இவன் சொல்றதுங்க ஆனா அண்ணே உங்க மேல ஒரு சின்ன கோவம் இருக்கு எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க கூட்டி கொண்டு போய் புத்தி சொல்றதாங்க மேடைக்குள்ள வச்சு சொல்லணும் அடிக்கலாம் உதைக்கலாம் என்ன பண்ணலாம் உங்களுக்கு உரிமை இருக்கு தம்பின்ற உரிமை இருக்கு நீங்க என்ன சொன்னாலும் அவ கேட்டுக்காங்க ஆனா அப்படி நீங்க சொல்ற அப்படி நீங்க சொல்லாம இப்படி 2000 பேர் 3000 பேர் மத்தியில வந்து இப்படி ஒரு 30 ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு நாரதர் வந்து இப்படி நீங்க மேடையில வச்சு அசிங்கப்படுத்துறீங்கன்னா அவரோட மனசுல என்ன நிலைமையில இருக்குன்றத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்துட்டு வந்து நான் தாக்கா உங்களுக்கு சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த மாதிரி வள்ளி வெளியில வச்சு அசிங்கப்பட்டாரு சொல்லுறேன் எப்படி நேப்ல சொல்லலாமா என்னானே நான் அப்படி கூட சொல்லிருக்கலாம் நான் ஏன் இப்படி சொல்றேன் இப்படி நம்ம ஆளு இருக்கறப்ப சொன்னாதான் ஏய் படிக்கணும்னு அறிவு வரும் சிவாஜி செத்துட்டாரா உன் உருவல பிறந்திருப்பார் போல இருக்கா நீ பொத்திக்கிட்டிருக்கா உனக்கு என்ன பிரச்சனை பா ஆமா பாடி இப்படி பேசுறீங்க அப்படி பாடி பேசுறீங்க பாய் வந்தா பேச்சிட்டு பேசுறீங்க சட்ட பேசுறீங்க சவுண்டா பேசுறீங்க நீங்க என்ன சொன்னாலோ ஆமா சாமி போடு போடு அங்க இருந்து நான் வள்ளி வேஷம் போட்டு வந்திருக்கடா தேவையில்லாம பேசுறீங்க முன்னாடி இருக்கே முன்னாடி வந்திருக்கேன் நீ முன்னாடி இல்ல வர முடியாதோ நீ முன்னாடி இல்ல என்ன நடக்காதோ ஓ என்னடா கட்டி பண்ணே முன்னாடி முன்னாடி நடந்து முடிச்சு இதெல்லாம் வர பேசாதீங்க என்ன வெறி நாய் எத்தனை கத்துற நீங்க தான் மதம் முடிச்ச வேற கேட்டீங்க நான் கேட்டேனா நீ எது வேணாலும் பேசு முன்னோர பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன இந்த காதல் வச்ச அந்த காதல் ரத்தம் என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும் கதை சொன்ன ராவண சாவுக்கு சீதை தான் நீ சொன்ன வேற வழியாக நான் சொன்னேன் ரெண்டு கதையும் உண்மைதான் நான் சொன்ன புத்தகம் உண்மைதான் மீனாட்சி ரோடிலே ஆரம்பத்தில் சண்டமாக நான் சொன்னது உண்மைதான் அதுக்கப்புறம் அருணகிரிநாதன் நீ சொன்ன கதை உண்மைதான் நீ தோழிலே கிளியாக இருப்பது ரெண்டு பேர் சொன்ன உண்மைதான் பேச்சில சுவாரஸ்யம் கிடைக்கிறதுக்காக பொய்யுன்னு சொன்னேன் முருகன் கையில இருக்க சேவல் கொடியாரு சூரவதுமன் நீ சொன்னது ஆரம்பத்துல அக்கினியோ சேவலா இருந்த நான் சொன்னது என்பது பேச்சில சுவாரஸ்யம் கிடைக்கிறதா பொய்யுங்கண்ணே அதுக்காக முன்னோர் இல்லாம வர முடியாதோ முன்னோர் இல்லாம வாழ முடியாதோ இந்த வார்த்தையை சொல்லாத இருக்கக்கூடிய அனைவரும் ஞானஸ்தர்கள் உமக்காக கைதட்டின முன்னோரும் அவரும் முன்னோர் தான்
முன்னோர்கள் வைத்தபடிதான் சாஸ்திர சம்பிரதாயங்கள். கல்யாண காது ஊத்து தேர்ச்சிருவா மூணு முடிச்சு போறது முகூர்த்த நாள் உண்டுறது கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகிறது இதெல்லாம் யாரு முன்னோர்கள் வகித்தபடி இன்னைக்கு நம்ம பின்பற்றோம் அவர்கள் வழியை இன்று பின்பற்றுகிறோம். மேடையில எத்தனை நாடுகள் எத்தனை ஆண்டுகள் நடந்திருக்கும் அதெல்லாம் முன்னோர்கள் தப்போ நாம் அடித்துக் கொண்டிருக்கின்றோம். சங்கரதாசர் முன்னாலே எழுதவில்லை வண்டி தமிழத்தால் நம்ம அடிச்சுக்கிட்டுட்டேன் கச்சியம் வச்ச வச்சார் எழுத கந்தபுராணத்தை இன்னைக்கு நம்ம தான் பேசிட்டுக்கேன். என்னமா முன்னோர்கள் திருச்சபையில் அமர்ந்திருக்கிறாரே மணிகண்டபுரம் அவர்கள் மருங்காபுரி மண்ணிலே பிறந்து காரக்குடி சங்கத்திலே வந்து பல ரசிகளை தன்மைப்படுத்திருக்கின்றார். சிறு பையனா இருந்தாங்க சினிமா பாடல்களுக்கு எப்படிலாம் இசை இருக்குமோ அந்த அளவுக்கு இசை அமைத்து இன்று மலை மத்தியிலே பல பேர் பத்தியிலே நிறைய பேர் மூலமாகியிருக்கார். தம்பி எழுதக்கூடிய மணிகண்டபுரம் அவர்கள் அசுர வளர்ச்சி குறுகிய காலத்தை நகர ஆஸ்தானம் அந்த காலத்துல இப்ப உள்ள ஆஸ்தானம் காரைக்குடி சங்கத்தினுடைய ஆஸ்தானம் அன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதே மாதிரிதான் பொறுமை நடைமுறை பழக்க வழக்கம். பாப்பாரு கோவப்பட்டாருன்னா பாட்டு ஓம்பாட்டுக்கு நான் ஏன் வாசிக்கணும் ஏன் வாசிப்பீங்க நீ பாருங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆசாம் இங்கே கண்டிவசம் வந்திருக்கிறாரு. முடியுமா இங்க வாங்க பலவாத்தி மன்னர் உத்தராச்சனர்கள் மிருதங்கம் இல்லாமலே மிருதங்க வேணாம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி ஆழ்கொண்ட போட்ட அவர் மிருதங்கத்திலே வாசிக்கக்கூடிய நடைகளை வாசிக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த ஒரு அறிவாளி மிகப்பெரிய ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஞானஸ்தர் கர்ணன் அவர்கள் பேரிலே கர்ணன் மகாபாரத்திலே கர்ணன் இருந்தார். அது உங்களுக்கு கர்ணன் தாயின் தந்தை மாணவன் இவெல்லாம் யாரு இவெல்லாம் வாத்தியாரெல்லாம் வர முடியுமா இங்க முன்னோர்கள் கொஞ்சம் உட்கார முடியுமா. எனக்கு இரண்டு ஆசாங்கள் இருந்தாலே இந்த சபையிலே நாலு பேர் மதிக்கும் இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அடிபட்டகள் தான் சிலையாகிறது சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையாளர் மாறுகிறான். எத்தனை சோதனையை உடைத்து இறந்து வந்திருப்பேன் இந்த மேடைக்கு. நேற்று உண்மையாவே நம்ம அமைப்பாளர் என்று சொல்லும்போது நான் வர முடியாத சூழ்நிலை முடியல ரொம்ப உடம்புக்கு முடியல பதினஞ்சு ஊசி உண்மையாவே மாற்று கத்தையில ஊசி போட்டு வைக்க நீ வந்ததே ஆகணுங்கிற ஒரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இங்க வந்திருக்கீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குன்னா என்ன காரணம் உங்களை போன்ற நல்ல உள்ளவங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் மேடையில் நின்றுருக்கேன். முடியுமா என்ன பேச சவுடா இல்ல வார்த்தைக்கு அந்த மாதிரி முன்னாள் வர முடியாதோ முன்னாள் இருக்க முடியாதோ உண்மைய கொள்ளணும்டா முதல்ல ஓ மண்டே உடைக்கணும்டா தூண்டியோட வேலை வச்சுக்கிட்ட மகனே போற ஓட்ட பெட்டி முருகன் ஆதோன் எல்லாத்தையும் நொறுக்கி போயிருவேன். அறிவுல சொல்லுங்க அப்படி சாமி நான் கொண்டு வந்து கேட்கிறேன் சாமி புத்தி சொல்றோட மட்டும் ஏற்கனவே சொல்லி விட்டு தெரியும் சந்தேகம் சாமி நான் போடுவேன் எங்க வீட்டுல போடுவேன் எப்படி போடுவீங்க
वो नाटक पिल्च बुलवे याने के रिपोर्ट ले सकते हैं माँ गेम पे ले जान चाहिए सुन ले हाँ अपन नाटक रिपोर्ट करो आगे मत तेरा पुत्र चटा आई था मर्डिंग है पलस समारक काम आवाज रवि नाने हाँ इन्ने बेच ले निकिते मधुरी इन्ला मुझे पास नहीं लग लिया पढ़े ये तो तन निकिते वरना चिंगा गया मक्कल पार बेटी गला इंदा के दीवार रामर जैसे क्या रामर अमा रामर कप्पा यार अरे कप्पा ये दुगड़ा त्रिया मांगकर तो अलिया से गुड़ा दर पाए दायर दें ये वाला साउंडा लगा रहा है ये दुगड़ा त्रिया मांगकर पागा तेरे जरूर किया बनी ना एकम अमा सही माँ तायर वाला ना ला तायर दें अमा तायर वाले को मुझे अप्पा मिल पाए अबर भर போ இது உடமா தெரியாம வந்திருப்ப நீ சொல்லுப்பா தெரியாது என்ன இதுக்கு வந்த தெரியலனா வெக்கமா இல்ல சூடு சொன்ன ரோஸ் இல்ல சோத்துக்கு பிடிச்ச கேரா வந்தா வண்டிக்கு பிடிச்ச கேரா வந்தா நீ எல்லாம் தெரியாது உங்க அப்பா கபடி வந்துறியா ஓ பாக்கியலாம் உங்க அப்பா வந்துருவானா கேக்குறேன் ராமர் இல்லாம தயர்லாம ராமர் வந்திருப்பாரா தயரத்த அப்பா இல்லாம தொங்கிட்டா வந்தாரு என்ன கைய நிட்ட கொண்டே உள்ள ராமன் 68 தலைமுறை लवन कुसन आरुवत क्यों मारा दे रहे मरी आरुवत तेरे तेरे मरे थरे मरे मरने का पारा मरे मरने का पारा मरे तो मारने का आरुवत तेरे तेरे मरे चलो बाहर रामर कप्पा यारे तैयार बन तैयार है कप्पा यारे आजन आजन कप्पा यारे राघु राघु कप्पा यारे तट्टवांद्री बन कप्पा यारे तुली कप्पा यारे राघु எனக்கு வெட்டம்லாம் வந்துட்ட நீ என்ன முழிக்கிற கையகிட்ட நீ குற்றவாளி நீ பேச கூடாது உள்ளாசுடி என்ன உங்க யாரு சாமி தலைவாளிக்கு நீங்க அதுக்கு என்னப்பா உங்க தகுதி என்ன தராதரங்க போய் போய் சின்ன பிள்ளைக்கு போய் முதரே இப்போ வாய் வரல சின்ன பிள்ளைக்கு மோதலாம் சொல்றீங்களா ஓ வாய் நானே வரத் எடுக்கிறேன் உள்ளாசுடிய தந்தமானதே முகபா உங்க அப்பா பிரச்சனை உங்க அப்பா தெரியாமே கட்சி பிடிக்கிறேன் சரி தெரியாம தான் சொல்லுங்க எங்க அப்பா ஒரு பிரம்மா பிரம்மோட மகன் யாரு அட உன்ன மாதிரி கிறுக்கி பார்த்தனா ஏங்க நான் நீங்க மட்டும் தான் மயிர்க்கே வரையவே இல்லையா தக்கன் வசிஷ்டன் புருக்கு இருந்து மரிசி மரிசி மரிசியோட மகன் பேர் தான் காசி புரு எங்க அப்பா அண்ணன் புரு காசி புரு காசி புருக்கு மகன் இருக்கேன் விஸ்வா விஸ்வா அவருக்கு மகன் இருக்கேன் மனு மனுக்கு மகன் கே விஸ்வாவே அவருக்கு மகன் கே பிகுசி பிகுசி மகன் புரஞ்சயா அவருக்கு கூட மகன் கே அனரண்யா அனரண்யாக்கு மகன் கே விருது விருதுக்கு மகன் கே விஸ்வரச விஸ்வரச மகன் கே ஆர்தாரா ஆர்தாரா மகன் இவான்ஸ்வா இவான்ஸ்வா மகன் சிரவஸ்த சிரவஸ்த பிரதேஸ்வா பிரதேஸ்வா குமலேஸ்வா குமலேஸ்வா ஹரியேஸ்வா ஹரியேஸ்வா மகன் ரோமத் ரோமத் மகன் நிகும்பு நிகும்பு மகன் சண்டஸ்வா சண்டஸ்வா மகன் திருஸ்வா திருஸ்வா மகன் பிரசஞ்சிதி பிரசஞ்சிதி மகன் இவான்ஸ்வா இவான்ஸ்வா மகன் மாண்டாதா மாண்டாதா மகன் பரிஷா அம்பரிஷா ஹரிதா ஹரிதா மகன் பிரதேஸ்யு திருஸ்வா அனரண்யா அனரண்யா மகன் திருஸ்வா திருஸ்வா மகன் திருத்தங்கா திருத்தங்கா மகன் அருணா அருணா மகன் திருசங்கி திருசங்கி மகன் அரிச்சந்திரன் அரிச்சந்திரன் மகன் லோகிதாஸ்வா லோகிதாஸ்வா ஹரித் ஹரித் மகன் சஞ்சு சஞ்சு மகன் விஜய் விஜய் மகன் பாகு பாகு மகன் சாகாரா சாகாரா மகன் அசமஞ்சன் அசமஞ்சன் மகன் அன்சுமன் அன்சுமன் மகன் திலீபன் திலீபன் மகன் பகிரதன் பகிரதன் மகன் சுருத் சுருத் மகன் நபத் நபத் மகன் அம்பரிஷ் அம்பரிஷ் மகன் சிந்திவி சிந்திவி மகன் பிரதியு பிரதியு மகன் சுருதுவர்ணா சுருதுவர்ணா மகன் சர்வகாமா சர்வகாமா மகன் சூதஸ் சூதஸ் மகன் மித்ரஷா மித்ரஷா மகன் சர்வகாமா சர்வகாமா அனரண்யா அனரண்யா மகன் நிக்கனா நிக்கிரா மகன் ரகு ரகு மகன் துளிது துளிது மகன் கட்டுவான் தேய்பன் கட்டுவான் தேய் மகன் ரகு ரகு மகன் அஜன் அஜன் மகன் அஜன் மகன் தா தயன்ற தயனமேத ராம ராம தலவுச கோல்மா 69 பரபர நாமடு தெரியவே தரத்துக்கு வந்திருக்கே மேடைக்கு எத்தனை வள்ளியில வந்திருக்கலாம் நாடு வந்திருக்கலாம் ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் இத தான் பேசுறா ஆனா ராமனுடைய பரம்பரை 68 தலைமுறையும் சொன்ன ஒரே வள்ளி நாயகம் நீங்களாக தான் வாழ்க்கை ஊருக்கு வரணும்னா ஒரு ஊருக்கு வந்து அந்த கொடுக்குற பணத்தை வாங்கி நம்ம உடம்புல சாரணும்னா என்ன காரணம் அந்த ரசிகர்கள் உண்மையாவே இங்க இருக்கக்கூடிய அனைத்து ரசிகரும் ஞான பயிர்கள் இவருடைய ஆசீர்வாதத்தோட நீங்க நல்லா இருக்கணும் மின்னியில் வாழ்க பண்ணான் வாழ்க பண்ண முடியும் அது மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லி இப்படி அருமையான தெய்வம் தெய்வத்தின் அருள் கடாசி இருக்கட்டும் அருமையான இசைக்கலைகள் இவர்கள் ஒற்றுமை எனது ஆசி என்று உண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் பெரிய அதனால
சின்ன பிள்ளையா வரானே பெரிய மனுஷனா தான பேசிட்டீங்க உன்னை கொல்ல பாருங்க பாரு உனக்காக நல்லவர் வரம் பார்த்து வந்து எப்படிப்பட்ட வரம் என்பதை கூறுவது கேளமா அலகுள்ளமை அனைத்து வாணந்த ஆறுமுக கண்டதால உங்களுக்கு அடகப்பா என்ன கரகட்டமா இல்ல ஒளிலட்டமா அது ஒரு நடக்குமா நன்றி தான் வணக்கம்